நேர்களே, தெரிந்த கோயில் தெரியாத வரலாறு வரிசையில் நமது சக்தி பீடம் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய திருக்கோயிலானது திருவண்ணாமலை. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூடவே பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். நேர்களே, திருவண்ணாமலைனா எல்லாருக்குமே தெரியும், இது வந்து கிரிவலம், இந்த கார்த்திகை தீபம் இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ். ஆனாலும் பல பேருக்கு தெரியாத விஷயங்கள், திருவண்ணாமலையில் 18 சித்தர்களும் வருடத்திற்கு ஒரு முறை ஒரு குறிப்பிட்ட நாள், குறிப்பிட்ட திதி, குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் திருவண்ணாமலை அண்ணாமலையாருக்கு அந்த மலையை கிரிவலம் வர்றாங்க. இது இன்னைக்கு ஒவ்வொரு வருஷமும் நடந்துகிட்டு இருக்கு. நம்மளை சுற்றி எவ்வளவோ அழிவுகள் தமிழ்நாட்டை சுற்றி நடந்துகிட்டு இருக்கு. கேரளாவில் நடக்குது, அங்கே நடக்குது, இங்கே நடக்குது. ஆனால் தமிழ்நாட்டை மட்டும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே எதுவும் அசைச்சு பார்க்கல. எவ்வளோ பெரிய கொரோனா பயங்கரமாக வந்தாலுமே சமாளிச்சிட்டோம், நம்ம பெரிய லெவலில் சமாளிச்சிட்டோம். அதாவது தமிழ்நாடு, இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநிலங்களில் இந்தியாவே, தமிழ்நாடு ரொம்ப சிறப்பாகவே கொரோனா ஹேண்டில் பண்ணிச்சு 2வது அலையில். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம். இதெல்லாம் ஏன் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கனாக்க, காரணம் சித்த புருஷர்கள் நம்ம ஊர்லேயே தான் இருக்காங்க. தமிழ்நாட்டை சுற்றி சுற்றி தான் நம்ம சித்த புருஷர்கள் பெரும்பாலானவங்க இந்த ஊரை, இந்த நிலத்தை, இந்த மண்ணை ஆசீர்வாதம் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. சூட்சும வடிவத்தில் இந்த தமிழகத்தை வளம் வந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் சித்த புருஷர்கள். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பூமி நம்ம தமிழகம். அப்போ இந்த திருவண்ணாமலையில் இந்த பௌர்ணமி கிரிவலம் அப்படின்றது ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணி பட்டிட்டு வரக்கூடிய ஒரு நிகழ்வு. தெரிந்த கோயில் தெரியாத வரலாறுகள் வரிசையில் நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்லணும்னு நினைக்கிறது என்னென்னா, சில அதிகமாக வெளியே பேசப்படாத விஷயங்கள். அருணகிரிநாதர் பார்த்தீங்கன்னாக்கா தமிழில் வந்துட்டு மிக மிக கடினமான இலக்கிய முறை. அதை வந்துட்டு இந்த திருப்புகழ் வந்துட்டு ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயங்க. திருப்புகழ், அப்படிப்பட்ட திருப்புகழை வந்துட்டு இயற்றினது அருணகிரிநாதர். அருணகிரி இயற்கையில் கவிஞர்லாம் கிடையாது. அருணகிரிநாதர் நிறைய நல்ல பணக்காரர், ஆனால் பயங்கர கெட்ட பழக்கம் உள்ளவர். குடி, பெண் பித்து, அதாவது எப்போ பார்த்தாலும் ஊரில் ஒரு பொம்பளை இருந்தால் விட மாட்டார், அப்படி இருந்த ஆள் தான் அருணகிரி. ஆனால் அவருடைய கடைசி காலத்தில் அந்த மேக நோயின்னு சொல்லுவாங்க, அந்த மறைமுக உறுப்பில் வந்துட்டு நோய் வரும். அந்த மாதிரி நோய் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு, அது வந்து ரொம்ப இதுக்கு மேலே வாழக்கூடாது அசிங்கப்பட்டுன்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு அந்த கோபுரத்து மேலே ஏறி கீழே விழுந்து சாகலான்னு சொல்லிட்டு போனவர். கீழே விழுந்தவரை முருகப்பெருமான் தடுத்தாட்கொண்டான். இதுதான் வரலாறு. எதுக்கு சார் முருகப்பெருமான் அருணகிரியை தடுத்தாட்கொள்ளணும், வேற ஆலை கிடைக்கலையா? எத்தனை பேர் முருகா முருகான்னு கும்பிட்டுட்ருக்காங்க, எதுக்கு அருணகிரியை போய் தடுத்தாட்கொள்கிறாரு? அதுவும் இந்த பெண்கள் விஷயங்களில் ரொம்ப பித்து பிடித்த ஒரு ஆளை, ஏன் முருகனுக்கு வேறு ஆளே கிடைக்கலன்னு நீங்கள் கேட்கலாம். இன்றைக்கி நம்ம அதுதான் யோசிக்கிறோம். அருணகிரிநாதர் தன்னுடைய முற்பிறவியில் வந்துட்டு மிகப்பெரிய சிவபக்தராக இருந்திருக்காரு. அப்போது முருகப்பெருமான், ஆனால் அவர் வந்து செய்த சில தீய கர்மாவுக்காக இந்த ஜென்மத்தில் அவர் தன்னுடைய பொருளை எல்லாம் இழந்து பெண் மோகம் அப்படின்றக்கூடிய அந்த மாயையில் சிக்கி கடைசியாக சாகிற நிலைமைக்கு போகணுன்றது அவருடைய கர்மா. இப்போ அந்த கர்மாவை அனுபவிக்கிறதுக்கான ஒரு அமைப்பு தான் அது. என்றைக்கு அந்த கர்மா தீர்ந்ததோ, அவர் மேலேருந்து கீழே விழுந்தாரோ, அப்போவே முருகப்பெருமான் அவரை தடுத்தாட்கொண்டார். தமிழால் எம்மை பாடுகன்னு சொன்னது தான் குறை. அது வந்து என்ன சொல்கிறது, முத்து முத்தாக பாடுன்னு சொன்னதுனால தான் முத்தை தரு, புரிஞ்சு இல்லைங்களா? முத்து முத்தாக தமிழால் எம்மை பாடுக அப்படின்னு முருகப்பெருமான் சொல்லிட்டார். அங்கே திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா கம்பத்து இளையனார் சன்னதின்னு பேர். ஏன்னா அருணகிரி ஒரு தடவை கூப்பிட்டப்போ, அது முருகா வான்னு கூப்பிட்டப்போ, அங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும், அந்த ஊர் ராஜாவுக்கும் முருகப்பெருமான் அங்கே இருக்கிற கம்பம், அந்த தூணை உடைச்சிட்டு தான் வெடித்து உள்ளேருந்து வந்தாராம், காட்சி கொடுத்தாராம். இது அருணகிரிநாதர் படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா இது நல்லா அருமையாக காட்சியாக்கப்பட்டிருக்கு. இன்னமும் கோயில், திருக்கோயில் ஸ்தல வரலாற்றில் இதை பற்றின குறிப்புகள் இருக்குது. அப்படிப்பட்ட அந்த கம்பத்தை உடைத்து கொண்டு வெளியே வந்த இளையன் குமரன், அதெல்லாம் கம்பத்து இளையனார் சன்னதி. அவங்களுக்கு என்னுடைய பல பதிவுகளை முன்னாடி சொல்லியிருக்கேன், முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா தடுத்தாட்கொள்ளும் தெய்வம், வழியில் எதிரே வந்து தடுத்தாட்கொள்ளும் தெய்வம் முருகப்பெருமான். அப்படிதான் தன்னுடைய பக்தர்களை எல்லாம் வந்துட்டு அரவணைக்கிறாரு. சரி, திருவண்ணாமலை ஸ்தலத்துக்கு வந்தோம்னாக்க, திருவண்ணாமலை மட்டும்தான் ரொம்ப சில இடங்கள்ல மட்டும்தான் மூர்த்தி, தீர்த்தம், ஸ்தலம், விருட்சம் இது நாலுமே சிறப்பான அமைப்பு. அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு திருவண்ணாமலை. பஞ்சபூத ஸ்தலங்கள்ல ஒண்ணு அக்னி ஸ்தலம், மலையே ஜோதி பிழம்பாக. அதாவது நீங்க அண்ணாமலையார வழிபடுற வந்துட்டு ஒரு பாடல்ல சொல்லுவாங்க, அண்ணாமலை ஜோதி பிழம்பாக வந்த சுந்தரனேன்னு. அப்போ அந்த மலையே வந்துட்டு நெருப்பு தான், அதுதான் வந்துட்டு நாளடைவில் குளிர்ந்து ஒரு மலையா மாறினது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க திரு அண்ணாமலை. சரி,
உண்ணாமலை தாயார் சின்ன பொண்ணு அம்பாள் அழகி சரிங்களா, அவளை பார்க்கறதுக்கு கண்ணு பத்தாது அப்படி ஒரு அழகு, பார்க்கணுன்னா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படி ஒரு அமைப்பு, ரொம்ப சிறப்பான ஒரு ஸ்தலம். போனால் அப்படி தாழ்ம்பு குங்குமம் கம கம கமன்னு அப்படியே மனம் கமழும். நீங்கள் போனீங்கன்னா அங்கே அவளை பார்க்க பார்க்க பத்தாது, டைம் பத்தாது. வெளில பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஒரு இந்த பலகை மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க மேடை மாதிரி அம்பாள் சன்னதிக்கு வெளியே, அந்த மேடையில் தூரமாக தள்ளி நின்று அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும். சின்ன சிறுக்கி அப்படி ஒரு அற்புதமான தேவி அம்பாள் உண்ணாமலை அம்மன். அப்பனுடைய லிங்கமே பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் நான் வந்துட்டு சித்ரா பௌர்ணமி காலத்தில் போனப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதருடைய அறிமுகத்தில் நான் போனப்போ ரொம்ப பக்கத்தில் போய் சிவபெருமானை பார்க்குற ஒரு தரிசனம் கிடைச்சிது, ஒரு ஒரு சிவலிங்கத்தை. சொல்லப்போனால் எனக்கு அதில் விருப்பம் இல்லை, விருப்பம் இல்லைனாக்க பக்தனோட பக்தனாக போகிறதா எனக்கு விருப்பம். இருந்தாலும் அந்த இடங்களில் அவங்க சொன்னது என்னால் தவிர்க்க முடியல, அவங்க கூட போயிட்டேன். அந்த இடங்களில் வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அப்போ தான் நான் பார்த்தேன் அலங்காரம் எதுவுமே இல்லாமல் வெறும் லிங்க திருமணி, அப்படி பல பல பலன் இருந்தது. சொல்லப்போனால் எனக்கு இன்னமும் ஞாபகம் இல்லை அது ஸ்படிகலிங்கமா இல்லை சாதா லிங்கமானு, அப்படி ஒரு பளபளப்பு என் கண்ணில் தெரிஞ்சது. எந்த அதாவது திருநீர் அந்த பட்டை கிட்ட ஒன்றுமே இல்லை, புரிஞ்சு இல்லைங்களா, பாம்படம் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அப்படி ஒரு அற்புதமான அமைப்பு சிவலிங்க திருமேனிக்கு. அடுத்தது திருவண்ணாமலை பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான அமைப்பு அடி அண்ணாமலைன்னு ஒன்று இருக்கும் பாருங்க. அந்த அடி அண்ணாமலையில் தான் பல சித்தர்கள் தான் இருக்கிறதா நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் சூட்சம வடிவத்தில், புரிஞ்சு இல்லைங்களா. அதுதான் வந்துட்டு ஒரு ரொம்பவே வந்துட்டு ஒரு மெய்சிலிருக்க வைக்கக்கூடிய எனக்கு அனுபவங்கள்லாம் அங்கே நடந்திருக்கு. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், நீலக்கண் சித்தர் என்ன நான் பார்த்தேன் அப்படின்னு. அப்போ அந்த அனுபவத்தை உங்களுக்கு பகிர்ந்திருந்த இன்னொரு பதிவில். அப்போ அது மாதிரி பல பதிவுகள் பல அனுபவங்கள் திருவண்ணாமலையில். திருவண்ணாமலை போகும்போது நான்லாம் ஸ்கூல் படிக்கும்போது என்கிட்ட பாக்கெட்டில் வெறும் 100 ரூபா இருக்கும், பஸ் டிக்கெட் 45 ரூபா எங்கள் ஊர்லேருந்து திருவண்ணாமலைக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 ரூபாயோ 130 ரூபாயோ என்னோ எங்கள் அம்மா கொடுத்து விடுவாங்க, 45 ரூபா 42 ரூபாயோ என்னோ சம்திங் பஸ் டிக்கெட். போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு அங்கே இடையில எங்கேயாவது ஒரு டீ இல்லை கொஞ்சம் சாப்பாடு ஏதாவது சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் எங்கள் காசு இருக்கும், அப்படி போவேன். ஆனால் ஒவ்வொரு தடவையும் நான் போயிட்டு திரும்பி வரும்போது எங்கள் 500 ரூபாவோ 1000 ரூபாவோ இருக்கும். எப்படி அப்படின்னாக்கா அங்கே கிரிவலம் சுற்றும் போது ஏதாவது ஒரு பெரிய மனிதர்கள் திடீர்னு என்கிட்ட வந்து பேசுவாங்க, திடீர்னு பண்ணுவோம் ஏதாவது வாப்பா எங்கள் கூட சேர்ந்து சுற்றுனுவாங்க. பேசும்போது நிறைய சிவ விஷயங்களில் பேசுவோம், பரவாயில்லையே உங்களுக்கு இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்கன்னு அப்படியே பேசி பேசி திரும்பி வரும்போது சாப்பிட வச்சு அவங்களே பெரிய ஹோட்டல் எங்கேயாவது கூப்பிட்டு போய் சாப்பிட வச்சு அவங்களே கையில் காசு வேணாங்க இதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னா இல்லை இல்லை நீங்கள் வாங்கி தான் ஆகணும்னு சொல்லிட்டு வாங்கி, இப்படி எத்தனை ஒரு தடவை இல்லை கிட்டத்தட்ட ஒரு 15-20 தடவை நடந்திருக்கு எனக்கு. எல்லாம் காரணம் யார், அப்பன் ஈசன். அங்கேருந்து ஊர்லேருந்து கிளம்பும்போது பஸ் ஏறும்போது மனசுக்குள்ள நினைப்பேன் 120 ரூபாய் கையில் வச்சுட்டு வரேன் என்ன பண்ணுவனோ தெரியல அப்படின்னு, சரி எப்படியோ கிரிவலம் சுற்றினா சரி அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த கூட்டத்தில் நின்று சாமி பார்க்கலாம் முடியாது, அடுத்த நாள் ஸ்கூலுக்கு வரணும் காலையில், அப்போது சீக்கிரமாக வரணும்னு சொல்லிட்டு விடிய விடிய நைட்டு பஸ்லேயே ஏறி காலையில் 4 மணிக்குள்ளே ரீச் ஆகிற மாதிரி வரணும். அதனால் எங்கேயும் சாமி கூட்டத்தில் நின்று சாமி பார்க்கலாம் எங்களுக்கு முடியாது, நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன். கிரிவலம் தான் எனக்கு, கிரிவலம் கும்பிட கோபுரத்தை பார்த்து அப்பனே அண்ணாமலையானே கும்பிட்டு வந்துடுவேன். இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு திருவண்ணாமலை, அற்புதங்கள் நிறைந்த இடம், தெரியாத ரகசியங்கள் அப்படின்னா என்னென்ன, தலைப்புக்கு வரணே தெரிந்த கோயில் தெரியாத ரகசியங்கள்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, என்ன ரகசியம், அண்ணாமலையான் அக்னி பிழம்பானவன், தனுசு மேஷம் சிம்மம் இந்த 3 ராசியாவோ லக்னமாவோ கொண்டவங்க நிச்சயமாக வாழ்க்கையில் ஒரு தடவையாக திருவண்ணாமலை போகணும், அப்படி போகலைன்னா உங்கள் வாழ்க்கை முக்தி அடையாது, இதுதான் உண்மை. அதே மாதிரி தனுசு மேஷம் சிம்மம் இது 3 ராசியாவோ லக்னமாவோ கொண்ட மனிதர்கள் நிச்சயமாக உங்களுக்கு அங்கே திருவண்ணாமலையில் ஒரு குரு வழிகாட்டுதல் நிச்சயமாக கிடைக்கும், கண்டிப்பாக அதில் மாற்றுக்கிறதே கிடையாது, ஏன்னா அனுபவிச்சிருக்கோம். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அமைப்பு. நானும் திருவண்ணாமலை கிரிவலத்தை ரெகுலராக போகிற மனிதர்கள் பல பேர் நான் பார்த்துருக்கேன், அவங்க ஏதாவது ஒரு வகையில் சூரியன் செவ்வாய் குரு தொடர்பு அவங்களுக்கு லக்னம் ராசியில் இருக்கும் நிச்சயமாக. அப்போ அந்த மாதிரி அற்புதமான பலன்கள், அற்புதமான இடம், எங்கே பார்த்தாலும் சித்த புருஷர்கள், மாடாக வர்றதும் சித்தர் தான், நாயாக இருக்கிறதும் சித்தர் தான், பிச்சை எடுக்கிறதும் சித்தர் தான், ஆசீர்வாதம் பண்ணுறதும் சித்தர் தான். இப்படி திருவண்ணாமலையில் ஒவ்வொரு கல்லும் மண்ணும் ஒவ்வொரு அடியும் அப்பன் ஈசன் அருள் நிறைந்திருக்கு. அதனால் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய மக்கள் நான் பார்க்கும்போது நினைப்பேன் இவங்களாம் எவ்வளோ கொடுத்து வச்சவங்க பாரு அது தெரியாமல் சுற்றிட்டு இருக்குதுங்க அப்படின்னு.
அதனால எத்தனையோ தடவை யோசிச்சிருக்கேன். நான் திருவண்ணாமலையில் என்னோட ஜூனியர் பசங்க வந்து காலேஜ் படிக்க வரும்போது கூட சொல்லியிருக்கேன், டே நீ எல்லாம் திருவண்ணாமலை உங்க ஊரோட மகிமை உனக்கு தெரியாதுன்னு. அவன் சொன்ன அந்த ஊரில் ஒன்றுமே இல்லைண்ணே அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் அவனுக்கு அது மகிமை தெரியல. அப்படிப்பட்ட அற்புதம் கைலாசத்துக்கு அப்புறம் திருவண்ணாமலை அவ்வளோ அற்புதம். ஒரு ஒரு சில கோயில்கள்லாம் நான் சொல்கிறேன், லைஃப்பில் ஒரு தடவையாவது பார்த்துருங்க, மிஸ் பண்ணிடாங்க. திருவண்ணாமலை, திருவானைக்காவல், சிதம்பரம், திருவாவடுதுறை, திரு ஆரூர், காசி, மூகாம்பிகை, இந்த மாதிரி கோயில்கள்லாம் வந்துட்டு வாழ்க்கையில் குக்கே சுப்பிரமணியா இல்லை வாழ்க்கையில் ஒரு தடவையாக போய் பார்த்தே ஆகணும். விட்டுறாதீங்க, தயவு செஞ்சு விட்டுட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை வீண். அப்படிப்பட்ட அற்புதமான இல்லை. திருவண்ணாமலை போனீங்கன்னா மனசெல்லாம் குழு குழு குழுன் இருக்கும், திரும்பி வர்றதுக்கு மனசே வராது. பஸ் ஏறி உட்காந்துட்டா கூட என்னடா திருப்பி எப்படா வரப்போகிறோன்னா தோணும். எனக்கு அப்படி தான் தோணும், உங்களுக்கெல்லாம் எப்படி தோணுதுன்னு தெரியல. நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். திருவண்ணாமலைக்கு போனவங்க நல்ல அமானுஷ்யமான சித்தர்கள் இந்த மாதிரி விஷயங்கள் அனுபவித்தவங்க கமெண்ட்டில் மறக்காம சொல்லுங்கள். அற்புதமான ஒரு ஒரு சிவாலயம் திருவண்ணாமலை. அங்கே வந்துட்டு நீலக்கண் சித்தர், ஆறடி சித்தர், அப்புறம் மாயம்மா சித்தர், இப்படி பல சித்தர்கள் அங்கே சுற்றிட்டுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சவங்களாம் தெரியாமல் இன்னும் எத்தனை 1000 பேர் இருக்காங்களோ தெரியல. பறக்கிற சித்தர் வீடியோ கூட ஒருத்தர் எடுத்திருந்தார், கொஞ்சம் சோஷியல் மீடியாலலாம் ரொம்ப வைரலாக இருந்துச்சு. இப்படிப்பட்ட அற்புதமான ஒரு ஸ்தலம் திருவண்ணாமலை. திருவண்ணாமலை போய் சிவபெருமானை கும்பிட்டு கிரிவலம் வந்து பூத நாராயண பெருமாளை வழிபட்டு கிரிவலத்தை முடிங்க, ரொம்ப முக்கியம். அஷ்ட லிங்கங்களையும் பார்த்து அப்பன் ஈசன் அருள் பூரணமாக நீங்கள் பெற வேண்டும் நேர்களே. இந்த பதிவை இத்தோடு நான் முடிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நமது மகாவராய ஜோசியப் இடத்தின் சார்பாக ஜாமக்கோள் பயிற்சி வகுப்புகள் நடந்துகிட்ருக்கு. அடிப்படை ஜோதிடம் மற்றும் நட்சத்திர பரிகார பயிற்சி வகுப்புகளும் விமர்சையாக நடந்துகிட்ருக்கு. யாருக்கு டவுட்ஸ் இருந்தாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேளுங்கள், நிச்சயமாக நாங்கள் உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறோம். கலந்து கொண்டு பயனடைய வேண்டும் நேர்களே. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வராகி ஜோதிடன் ஜாமக்கோள் வித்தகன் ஹரிசுதன். நன்றி நேர்களே, வணக்கம்.